நான் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் 2017க்கான விளையாட்டுகள் பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர், உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்திருக்குன்னா ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள கிளாஸ்கோ நகரில் நடந்திருக்கு. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஜப்பானை சேர்ந்த நஜோமி ஒகுஹரா அவங்க தான் வந்து வின் பண்ணி தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜப்பானை சேர்ந்த நஜோமி ஒகுஹரா அவங்க தான் வின் பண்ணி தங்க பதக்கம் வென்றாங்க. அவங்களுக்கு எதிராக பிவி சிந்து வந்து விளையாண்டு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய இரண்டாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமையை பிவி சிந்து வந்து பெறுறாங்க. அப்போ முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தோம்னா சாய்னா நேவால். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஸ்காட்லாந்து நாட்டில் கிளாஸ்கோ நகரில் நடந்திருக்கு. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அப்போ யார் வின் பண்ணி தங்க பதக்கம், பிவி சிந்துக்கு எதிராக யார் விளையாண்டாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஜப்பானை சேர்ந்த நஜோமி ஒகுஹரா அவங்க தான் வந்து பிவி சிந்துக்கு எதிராக விளையாண்டு வின் பண்ணி தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ். சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா பல்கேரியா நாட்டை சேர்ந்த டிமிட்ரோ. சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த டிமிட்ரோ. இவங்களுக்கு எதிராக விளையாடி யார் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிக் கிர்கியாஸ். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிக் கிர்கியாஸ் அவங்க தான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பல்கேரியாவை சேர்ந்த டிமிட்ரோ அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி யார் தோல்வி அடைஞ்சிருக்காங்கனாக்கா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த நிக் கிர்கியாஸ் இவங்க தான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து பெண்கள் ஒற்றையர் பிரிவு. சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ்லேயே பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கனாக்கா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்பின் முக்ரூசா அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி யார் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா ரொமானியா நாட்டை சேர்ந்த சிமோனா ஹாலப். ரொமானியா நாட்டை சேர்ந்த சிமோனா ஹாலப் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்பின் முகுருசா வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க ரொமானியா நாட்டை சேர்ந்த சிமோனா ஹாலப். சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பல்கேரியாவை சேர்ந்த டிமிட்ரோ வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த நிக் கிர்கியாஸ். அடுத்து பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்பின் முக்ரூசா தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிமோனா ஹாலப். அடுத்த கரண்ட் அஃபேர், பல்கேரியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி. பல்கேரியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த லக்ஸயா சென் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க வந்து குரோசியா நாட்டை சேர்ந்த சுவோனிமீர் துர்கின்ஜாக். பல்கேரியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த லக்ஸயா சென் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க வந்து குரோசியா நாட்டை சேர்ந்த சுவோனிமீர் துர்கின்ஜாக். அடுத்த கரண்ட் அஃபேர், பதினாறாவது உலக தடகள போட்டி. பதினாறாவது உலக தடகள போட்டி வந்து லண்டனில் நடந்திருக்கு. இதில் அமெரிக்கா வந்து 30 பதக்கம் பெற்று முதலிடத்தில் இருக்குது. அடுத்து கென்யா வந்து 11 பதக்கம் பெற்று இரண்டாம் இடத்துலையும் ஆப்பிரிக்கா வந்து 6 பதக்கம் பெற்று மூன்றாவது இடத்துலையும் இருக்குது. பதினாறாவது உலக தடகள போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா லண்டனில் நடந்துச்சு. இதில் 30 பதக்கம் பெற்று அமெரிக்கா முதலிடத்திலும் 11 பதக்கம் பெற்று கென்யா ரெண்டாவது இடத்துலையும் 6 பதக்கம் பெற்று ஆப்பிரிக்கா மூணாவது இடத்துலையும் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர், ஒலிம்பிக் போட்டிகள். ஒலிம்பிக் போட்டிகள் வந்து 2020 டோக்கியோவில் நடக்க இருக்குது. 2024
பிரான்ஸில் உள்ள பாரிஸில் நடக்க இருக்கு, 2028 அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க இருக்கு. ஒலிம்பிக் போட்டிகள் வந்து 2020 டோக்கியோ, 2024 பிரான்ஸில் உள்ள பாரிஸ், 2028 அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த பகுதிகளெலாம் வந்து நடக்க இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேயர், லோகோஸ் ஓப்பன் இன்டர்நேஷனல் சேலஞ்ச் பேட்மிண்டன். லோகோஸ் ஓப்பன் இன்டர்நேஷனல் சேலஞ்ச் பேட்மிண்டன் இது வந்து நைஜீரியாவில் நடந்திருக்கு. இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ராகுல் யாதவ் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாண்டு யார் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னாக்கா இந்தியாவை சேர்ந்த கரண் ராஜன். லோகோஸ் ஓப்பன் இன்டர்நேஷனல் சேலஞ்ச் பேட்மிண்டன் இது வந்து நைஜீரியாவில் நடந்திருக்கு. இதில் வின் பண்ணவங்க யாருனாக்கா நம்ம இந்தியாவை சேர்ந்த ராகுல் யாதவ், இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க யாருன்னா இந்தியாவை சேர்ந்த கரண் ராஜன். அடுத்த கரண்ட் அஃபேயர், 2021 ஆடவருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நம்ம இந்தியாவில் நடக்க இருக்கு. 2021 ஆடவருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடக்க இருக்கு. 2018 மகளிருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடக்க இருக்கு. 2018 மகளிருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடக்க இருக்கு. 2021 ஆடவருக்கான உலக குத்துச்சண்டை போட்டி வந்து இந்தியாவில் நடக்க இருக்கு. 2018 மகளிருக்கான உலக குத்துச்சண்டை போட்டி இந்தியாவில் நடக்க இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேயர், இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துக்கு துணை கலெக்டர் நியமன ஆணை. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துக்கு துணை கலெக்டர் நியமன ஆணை வந்து ஆந்திர பிரதேச முதல் மந்திரியால் வழங்கப்பட்டிருக்கு. பி.வி. சிந்து வந்து ரியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துக்கு ஆந்திர பிரதேச முதல் மந்திரி வந்து துணை கலெக்டர் நியமன ஆணையை கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேயர், தெற்காசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி அசாமில் உள்ள குவஹாத்தியில் நடக்க இருக்கு. தெற்காசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி அசாமில் உள்ள குவஹாத்தியில் நடக்க இருக்கு. இது வந்து முதல் முறையாக நம்ம இந்தியாவில் இப்போ தான் நடக்க இருக்கு. தெற்காசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி அசாமில் உள்ள குவஹாத்தியில் நடக்க இருக்கு. முதல் முறையாக இப்போ இந்தியாவில் நடக்க இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேயர், ஸ்லோவோனியா ஜூனியர் மற்றும் கேரக் ஓப்பன் டேபிள் டென்னிஸ். ஸ்லோவோனியா ஜூனியர் மற்றும் கேரட் ஓப்பன் டேபிள் டென்னிஸ் இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மானவ் தக்கார், நம்ம இந்தியாவை சேர்ந்த மானவ் தக்கார் தான் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவிலையும் மானவ் தக்கார் தான் வந்து வென்றாங்க, தங்கம் வென்றாங்க. ஸ்லோவோனியா ஜூனியர் மற்றும் கேரட் ஓப்பன் டேபிள் டென்னிஸில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த மானவ் தக்கார் தான் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவிலையும் மானவ் தக்கார் தான் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேயர், ஃபிஃபா பெண்கள் உலகக்கோப்பை போட்டி, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. ஃபிஃபா பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2019 பிரான்ஸில் நடக்க இருக்கு. இதோட முழக்கம் என்னன்னு பார்த்தோம்னா டேர் டு சைன். ஃபிஃபா பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2019 பிரான்ஸில் நடக்க இருக்கு. இதோட முழக்கம் வந்து டேர் டு சைன். அடுத்த கரண்ட் அஃபேயர், லேபர் கோப்பை டென்னிஸ் போட்டி. லேபர் கோப்பை டென்னிஸ் போட்டி இந்த போட்டி வந்து ஐரோப்பிய வீரர்களுக்கும் உலக அணி வீரர்களுக்கும் இடையேயான போட்டி. இந்த லேபர் கோப்பை டென்னிஸ் போட்டி வந்து ஐரோப்பிய வீரர்களுக்கும் உலக அணி வீரர்களுக்கும் இடையேயான போட்டி. இது வந்து செக் குடியரசில் நடந்திருக்கு. இதில் வந்து ஐரோப்பிய அணி தான் வந்து கோப்பையை வின் பண்ணுச்சு. இதில் முக்கியமானது என்னன்னாக்கா இந்த ஐரோப்பிய அணியில் ரஃபேல் நடாலும் ரோஜர் ஃபெடரரும் இணைந்து விளையாடியிருக்காங்க. சர்வதேச டென்னிஸ் வரலாற்றில் முதன் முறையாக ரெண்டு பேரும் இணைந்து விளையாடினது இந்த லேபர் கோப்பை டென்னிஸ் போட்டியில் தான். லேபர் கோப்பை டென்னிஸ் போட்டி இது வந்து ஐரோப்பிய வீரர்களுக்கும் உலக அணி வீரர்களுக்கும் இடையேயான போட்டி. இது வந்து செக் குடியரசு நாட்டில் நடைபெற்றுச்சு. இதில் வந்து ஐரோப்பிய அணி தான் வந்து கோப்பையை வின் பண்ணியிருக்கு. இந்த ஐரோப்பிய அணியில் ரஃபேல் நடாலும் ரோஜர் ஃபெடரரும் இணைந்து விளையாடினாங்க.
சர்வதேச டென்னிஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா இருவரும் இணைந்து விளையாடினது இந்த இந்த டென்னிஸ் போட்டியில தான். அடுத்த கரண்ட் அஃபேர், தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு போட்டி. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு போட்டி, இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ருத்துஜா போஸ்லே. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ருத்துஜா போஸ்லே தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக யார் விளையாண்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்கனாக்கா சீனாவை சேர்ந்த ஹூவா சென்லி. சீனாவை சேர்ந்த ஹூவா சென்லி தான் வந்து இந்தியாவை சேர்ந்த ருத்துஜா போஸ்லே அவங்களோட விளையாண்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ருத்துஜா போஸ்லே. இவங்களுக்கு எதிராக யார் விளையாண்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா சீனாவை சேர்ந்த ஹூவா சென்லி. அடுத்த கரண்ட் அஃபேர், கொரியா ஓபன் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன். கொரியா ஓபன் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டி, இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக யார் விளையாண்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா ஜப்பானை சேர்ந்த நொசோமி ஒகுஹரா. கொரியா ஓபன் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க ஜப்பானை சேர்ந்த நொசோமி ஒகுஹரா. அடுத்த கரண்ட் அஃபேர், அமெரிக்க ஓபன் டேபிள் டென்னிஸ், சாரி அமெரிக்க ஓபன் டென்னிஸ் 2017க்கான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி. 2017க்கான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி, இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்லோன் ஸ்டீஃபன் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்த மேடிசன் கீஸ். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் 2017 இந்த போட்டியில் வந்து பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணவங்க அமெரிக்காவை சேர்ந்த ஸ்லோன் ஸ்டீஃபன். இவங்களுக்கு எதிராக விளையாண்டு தோல்வி அடைஞ்சவங்க அமெரிக்காவை சேர்ந்த மேடிசன் கீஸ். அடுத்து அந்த அமெரிக்க ஓபன் டென்னிஸ் 2017 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ரஃபேல் நடால். இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்த கெவின் ஆண்டர்சன். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ரஃபேல் நடால் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாண்டு தோல்வி அடைஞ்சவங்க தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கெவின் ஆண்டர்சன். 2017 அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஸ்லோன் ஸ்டீஃபன். இவங்களுக்கு எதிராக விளையாண்டு தோல்வி அடைஞ்சவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மேடிசன் கீஸ். அதே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணவங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ரஃபேல் நடால். இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கெவின் ஆண்டர்சன். அடுத்த கரண்ட் அஃபேர், தமிழகத்திலிருந்து 2017 ஆண்டிற்கான அர்ஜுனா விருது பெற்றவர்கள் வந்து மூணு பேர். யாராருன்னா மாரியப்பன் அவங்க வந்து பாராலிம்பிக் வீரர், ஆரோக்கிய ராஜு அவங்க வந்து தடகள வீரர், அமல்ராஜ் அவங்க வந்து டென்னிஸ் வீரர். 2017 அர்ஜுனா விருதுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து விருது பெற்றவர்கள் வந்து மூணு பேர். யாராருன்னா மாரியப்பன், ஆரோக்கிய ராஜு, அமல்ராஜ். மாரியப்பன் வந்து பாராலிம்பிக் வீரர், ஆரோக்கிய ராஜு வந்து தடகள வீரர், அமல்ராஜ் வந்து டென்னிஸ் வீரர். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 2019 ஆண்டிற்கான காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டி வந்து இந்தியாவில் நடக்க இருக்கு. 2019 ஆண்டிற்கான காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டி இந்தியாவில் நடக்க இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இது வந்து ஜெர்மனியில் நடந்துச்சு. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கௌரவ் பிதுரி வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. உலக குத்துச்சண்டை போட்டி, உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து ஜெர்மனியில் நடந்திருக்கு. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கௌரவ் பிதுரி அவங்க வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி ஜெர்மனியில் நடந்திருக்கு. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கௌரவ் பிதுரி வெண்கலம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 12 வயதிற்கு உட்பட்டோருக்கான பெண்களுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. 12 வயதிற்கு உட்பட்டவருக்கான பெண்களுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இதில் வந்து நம்ம இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் தங்கம் வென்றிருக்காங்க.
பனிரெண்டு வயதிற்குட்பட்டோருக்கான பெண்களுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஸ்முக் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், ரோஜர் கோப்பை 2017 டென்னிஸ் போட்டி. 2017 ஆண்டிற்கான ரோஜர் கோப்பை டென்னிஸ் போட்டி. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியை சேர்ந்த அலெக்ஸ் சவர்வி அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி யார் தோல்வி அடைஞ்சாங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் ஃபெடரர். ரோஜர் கோப்பை 2017 டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணவங்க ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த அலெக்ஸ் சவர்வி. இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ரோஜர் ஃபெடரர். அடுத்து ரோஜர் கோப்பை 2017 டென்னிஸ் போட்டியிலேயே வந்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் உக்ரைன் நாட்டை சேர்ந்த எலினா ஸ்விட்டோலின் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க டென்மார்க் நாட்டை சேர்ந்த கரோலின் ஓஸ்னியாகி. மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த எலினா ஸ்விட்டோலின் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாண்டு தோல்வி அடைஞ்சவங்க டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த கரோலின் ஓஸ்னியாகி. ரோஜர் கோப்பை 2017 டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்ஸ் சவர்வி தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ரோஜர் ஃபெடரர். மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த எலினா ஸ்விட்டோலின் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி தோல்வி அடைஞ்சவங்க டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த கரோலின் ஓஸ்னியாகி. தேங்க்யூ.